நண்பர்களே வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்மளோட லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ஹிந்தியில இருக்கக்கூடிய வவல்ஸ் பார்த்துட்டோம், கான்சனன்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் அதாவது க்ஷ, த்ர, க்ர, ப்ர அந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா. சோ இந்த வீடியோல நான் லாஸ்டே சொன்ன மாதிரி பாரக்கழி அப்படிங்கறத பார்க்க போறோம். தமிழ்ல காக்கா கிக்கி வரிசை சொல்றோம், அகர வரிசைன்னு சொல்லுவோம். அதாவது உயிர் எழுத்தும் மெய் எழுத்து, இக்கு பிளஸ் அ, க, இம்மு பிளஸ் அ, ம, மா, மீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கள் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து வார்த்தைகள் பேசுறதுக்கும் அடுத்து பெயர்கள் வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு அதெல்லாம் போட்டு வாசிக்கிறதுக்கான தேவைகள் வேணும் இல்லையா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும், நீங்க கண்டினியூஸா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா. இப்ப வாங்க உயிர் மெய் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது சரியா, அகர வரிசைன்னு சொன்னேன்னா அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அகரவரிசை பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லி காலனாலும் சேலனாலும் அப்படின்னு சொல்லி கவரிசை சேவரிசை டேவரிசைன்னு சொல்லி அஞ்சு வரிசை பார்த்தோம். அப்புறம் யாராலாவது மொத்தம் 33 எழுத்துக்கள், அதாவது கான்சனன்ஸ் எடுத்துக்கோ 33 எழுத்துக்கள், அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அகர வரிசை வேணும். மானா மோவும் வேணும், மேவும் வேணும். இப்ப ரானா ரா எப்படி எழுதுறோன்னு தெரியணும், ரீ எப்படி எழுதுறோன்னு தெரியணும். சோ எல்லா இடத்துக்கும் பார்க்க முடியும். அதுல நம்ம முதல்ல இப்ப மெய் எழுத்துக்கள் நம்ம பார்த்ததுல முதல் எழுத்து கேஏ க, அந்த எழுத்துதான் இப்ப எடுத்துட்டு நம்ம அகர வரிசை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சரியா. ஒரு துணைக்கால் நம்ம தமிழ்ல வந்து துணை எழுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த துணைக்கால் இந்தியில ஒரு கோல் அவ்வளவுதான். போட்டு ஒரு துணைக்கால் கா, ஓகே, ஏ, ஏ எதுக்கு ஆ, ஆவநாசம் வந்து குடுக்கறதுக்காக இங்கிலீஷ்ல ஒரு ஏ எக்ஸ்ட்ரா சேர்த்து க, இது கா சரியா. நம்ம எப்படி உச்சரிக்க போறோமோ அதுக்கான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், அதாவது அந்த ஸ்பெல்லிங்க பார்த்தா அந்த எழுத்து வந்து உச்சரிப்புக்காக சரியா. ஏன்னா தமிழ்ல வந்து நம்ம இப்போ க, கா, கி, கி போட்டு எழுதிடலாம், இந்த வரிசை எழுதிடலாம். சோ இந்த வரிசையில அடுத்த ஒரு எழுத்து இருக்கு இல்லையா கே ஹெச் ஏ, அதுக்கு எப்படி நம்ம இந்த காலாவ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. சோ அதுக்காக தான் நம்ம வந்து மேல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கோட படிச்சிட்டோம்னா ஈஸி ஓகேவா. உச்சரிப்பு என்ன, உச்சரிப்பு வித்தியாசத்துக்காக மட்டும்தான். ஓகே ஏ ஏ கா. அடுத்து என்ன பார்த்தோம், அ அ இ, அப்போ கி சொன்ன இல்லையா, கி குரில், அதுக்காக கே ஐ போட்டுக்கிறோம் சரியா. கி குரில் க போட்டோம், இந்த துணைக்கால் போட்டோம் இல்லையா, இந்த துணைக்கால் இந்த எழுத்துல இருந்து இப்படி எழுத்துக்கு முன்னாடி வந்து நின்றும், இப்படி எழுத்துல இருந்து வளைச்சு முன்னாடி வந்து நின்றும். கி குறி அ அ இ, அடுத்த எழுத்து இ, அப்போ கி. சோ கி நெடில் சொல்றதுக்காக நான் ரெண்டு இ போட்டிருக்கேன். கி இப்போ நீங்க பார்த்தோமே சொல்லுவீங்க கி கி சரியா. கே போட்டு இந்த எழுத்துல இருந்து இப்படி முன்னாடி இழுத்தோம் குரில், எழுத்துல இருந்து இப்படி பின்னாடி கொண்டு எழுத்துக்கு அடுத்து வந்துருச்சுன்னா இது கி நெடில் ஓகேவா. அடுத்தது என்ன எழுத்து பார்த்தோம், அ அ இ இ உ, அப்ப கு போட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு சுழி, அதாவது இப்படி நம்ம எழுதுறவங்களை பார்த்து சுழிக்கிறோம், நம்மள பார்த்து சுழிச்சுக்கணும் கு, இது குறி கு. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில பார்த்தோம், ஆனா நம்ம தமிழ்ல மாதிரி காணா போட்டு புள்ளி வச்சாதான மெய் எழுத்து. இப்ப இக்கு அப்படி சொல்லணும்னா காணா போட்டு மேல புள்ளி வச்சிருவோம், மானா போட்டு மேல புள்ளி வச்சிருவோம். இதுல வந்து சொல்லும் போதே க ம அப்படின்னு பார்த்தோம், எந்த எழுத்துமே புள்ளி இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதாவது எழுத்த எழுதி மேல புள்ளி வச்சு மெய் எழுத்தா காட்டுற விதி ஹிந்தியில கிடையாது. ஏன்னா ஹிந்தியில வந்து ஒரு எழுத்து எழுதி மேல புள்ளி வச்சுட்டு அது வேற ஒரு எழுத்து, வேற ஒரு உச்சரிப்பு, வேற ஒரு அர்த்தம். சோ அந்த எழுத்து வார்த்தைகளோட வார்த்தைகளா வரும்போது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அது மெய் எழுத்தா உச்சரிக்கப்பட்டுக்கிடும். சோ அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனாலதான் நம்ம படிக்கும் போதே மெய் எழுத்துக்கள் படிக்கும் போதே
அவரிசையிலதான் படிச்சோம். அப்படின்னு சொல்லி இந்த ஏ சேர்த்துதான் நம்ம படிச்சோம். சரியா, அது வார்த்தையா வரும்போதுதான் அது மெய்யெடுத்தா தன்னைத்தானே மாத்திக்கும். அடுத்து என்ன படிச்சோம்? அப்போ கூ இப்பதான் சொன்னேன் இல்லையா, அந்த எழுத்தை எப்படி சொல்ல போறோமோ அதுக்கான ஸ்பெல்லிங் கூ. க போட்டு அந்த எழுத்துக்கு இப்படி நம்மள பார்த்து சுடிச்சோம். இங்க வச்சு இப்படி வெளியில, இங்க வச்சு இப்படி வெளியில, அதாவது இப்படி பக்கத்துல, இது நம்மள பார்த்து சுடிச்சோம், அது இப்படி பக்கத்துல இருக்கவங்களை நோக்கி போற மாதிரி கூ. இப்ப தலைக்கோடு, இது கூ நெடி. அடுத்து என்ன எழுத்து பார்த்தோம்? ஹிந்தியில, ஹிந்தியோட வவல்ஸ்ல என்ன எழுத்து வரும்? ரு அப்படின்னு ஒரு எழுத்து வந்துச்சு, ரு. சோ அந்த இக்கு பிளஸ் இந்த கானா அந்த ரு ரெண்டு சேர்ந்துச்சுன்னா க்ரு, க்ரு. கா போட்டு இந்த இடத்துல எந்த சுழியும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு சி மாதிரி, சின்னதா சுழிவே இருக்க கூடாது, சி மாதிரி தடக்கோடு க்ரு. சரியா, அப்புறம் அ ஆ இ இ உ உ ரு என்ன எழுத்து பார்த்தோம்? ஏ, ஏ. ஏனா ஏ என்ன கிடையாது, ஏ. கே உச்சரிப்புக்காக கே இ கே அப்படின்னு உச்சரிச்சுக்கிறதுக்காக கே எழுத்து எழுதி இந்த எழுத்துல இருந்து ஒரு கொம்பு, இப்படி எழுத்து மேலேயே கொம்பு கே, இது ஏனா சவுண்ட். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஏனா ஏன்னா கிடையாது, ஏ ஒரே சவுண்ட். அதுக்கப்புறம் என்ன எழுத்து பார்த்தோம்? ஐ பார்த்தோம். அப்ப என்ன உச்சரிப்பு வரும்? கை, கை அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக கே ஏ ஐ போடுறோம், கை, கை. ஓ ஏனா சவுண்டுக்கு ஒரு கொம்பு அப்படின்னா ஐயனா சவுண்டுக்கு அந்த எழுத்து மேலேயே ரெண்டு கொம்பு, அந்த எழுத்து மேலேயே ரெண்டு கொம்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொம்பு எல்லாமே வந்து எப்படி எழுத்துல இருந்து இப்படி இந்த நோக்கி போகணும், வளச்சொலிவா தை வரா கே கை. அடுத்தது ஓ, ஓனா ஓவனா இல்லாம ஒரே சவுண்ட் ஓ. அப்போ கோ, கே ஓ கோ உச்சரிக்காக கோ. கா போட்டு இங்க போட்டோம் இல்லையா, துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால கொம்பு. நம்ம இதெல்லாம் வந்து எழுத்துல போட்டோம், கோ அந்த சவுண்டுக்கு கா போட்டு துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால கொம்பு, இது கோ. அடுத்தது கவ், கவ் அவனா பார்த்தோம் இல்லையா, கவ் கா போட்டு துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால ரெண்டு கொம்பு கவ், கவ். இப்ப இந்த கேஏயு போட்டுக்கலாம், கேஏ டபிள்யூ போடுவாங்க சில உச்சரிப்பு, குழந்தைங்களாம் வந்து கேஏ டபிள்யூ, ஏன்னா கேஏ டபிள்யூ போட்டாலும் சரி யூ போட்டாலும் சரி கவ் அவனா சவுண்ட் அவங்களுக்கு வரணும் அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம இந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எழுதணும், கவ் எழுத்து போட்டு துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால ரெண்டு கொம்பு. அடுத்து என்ன பார்த்தோம் ஹிந்தியில? ஓ அவ் அம் அப்படின்னு ஒரு எழுத்து பார்த்தோம், அம் அஹ அப்படின்னு பார்த்தோம், அம் இப்ப கா கூட சேர்றதுனால கம். சரியா, கா போட்டு தலைக்கோடு போட்டு மேல புள்ளி, அந்த இடத்துல போட்டு போலயே அம் அப்படின்னா ஆனா போட்டு மேல ஒரு புள்ளி வச்சிருப்போம். சரியா, கம். அடுத்த எழுத்து கஹ, கஹ கா போட்டு தலைக்கோடு போட்டுட்டு இப்படி ரெண்டு புள்ளி, அஹ வச்சிங்க இல்லையா, அஹ தலைக்கோடு போட்டுட்டு கீழே ரெண்டு புள்ளி வச்சோம் இல்லையா, கஹ. சரியா, காக்கா கீக்கி வரிசை நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அகர வரிசை, நம்ம தமிழ்ல உள்ள ஆனாக்கு நம்ம அந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதுவோம், இது ஹிந்தியில உள்ள வவல்ஸ் படி வரக்கூடிய அகர வரிசை. சரியா, க கா கி குரில் கி கு கூ, அப்புறம் ருங்கிற எழுத்து வரும், சோ க்ரு கே கை கோ, கோ கோ கிடையாது கோ, கவ் கவ் கம் கஹ. கான்சனன்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கோம், இதே மாதிரி வரிசையா நம்ம எல்லா எழுத்துக்கும் பார்த்தாதான் நம்ம வந்து வார்த்தைகள் வாசிக்க முடியும். சரியா, உங்களுக்கு இப்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் ஒரு சிம்பிளா இன்னொரு வேல வந்து அதை எழுதி போடுறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா. இப்ப எக்ஸாம்பிள் இந்த கானா எடுத்துக்கிறோம், இது அ முதல் எழுத்துக்கான அ, எந்த வித துணை எழுத்து எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய. சரியா, இப்போ ஆ வரிசை சிம்பல் அப்படின்னா எந்த எழுத்தா இருந்தாலும் ஆனா அப்படின்னா
எழுத்துக்கு அடுத்து ஒரு கோடு. சோ இதுதான் வந்து இது எழுத்து அடுத்து ஒரு கோடு ஆவண்ணா. சிம்பல் குறி எப்படி இருந்துச்சு, எழுத்துல இருந்து இப்படி இறங்கும், எழுத்துல இருந்து இப்படி இறங்கும், இது இ. சோ இ அப்படின்னா எழுத்துல இருந்து இப்படி இறங்கும், இ அ அ இ இ. அடுத்து என்ன பார்த்தோம், உ. உ அப்படின்னா எழுத்துல இருந்து இப்படி சுழிச்சிருக்கும், எழுத்துல இருந்து இப்படி பார்த்தோம் இல்லையா, வெளியில போற மாதிரி ஊ. அடுத்து என்ன எழுத்து பார்த்தோம், ரு. சரியா, ரு அப்படின்னா எழுத்துக்கு கீழே சின்னதா இந்த சிம்பல் ரு. ஏ, ஏ ஏ கிடையாது பார்த்திருக்கோம், ஏ. எழுத்து மேல இப்படி ஒரு கொம்பு, எழுத்து மேல ஒரு கொம்பு. அடுத்து என்னது, ஐ. எழுத்து மேல ரெண்டு கொம்பு, ஐ. எழுத்து மேல ரெண்டு கொம்பு. அடுத்தது ஓ, துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால ஒரு கொம்பு, துணைக்கால் போட்டு ஒரு கொம்பு. ஓ ஔ, துணைக்கால் போட்டு ரெண்டு கொம்பு, ஔ. சோ அம் அப்படின்னா எழுத்து மேல புள்ளி, அக அப்படின்னா எழுத்து சைடுல நமக்கு ரெண்டு புள்ளி. சோ இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அகரவரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஹிந்தியில இருக்கக்கூடியது. இந்த வந்து நீங்க ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ நீங்க போட்டிருக்க நோட்லயோ எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காணா மட்டும் கிடையாது, நீங்க நம்ம கான்சனன்ஸ் நீங்களே எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப மாவை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே அடுத்து மாமாமி வரிசை வந்து எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியான இது வந்து ஒரு மெத்தட், நல்லா கவனிங்க. எந்த சின்னமும் இல்லாம வரக்கூடியது அ, ஆவண்ணா ஒரு துணைக்கால் வரும், குரில் இ அப்படின்னா எழுத்துக்கு முன்னாடி அந்த துணைக்கால் வளைஞ்சு வந்துடும், இஎன்னாவுக்கு எழுத்துக்கு அடுத்து போய் நிற்கும், உ எழுத்துக்கு கீழே நம்மளை பார்த்து சுழிக்கும், உ வெளியில போகும், எழுத்துக்கு கீழே சுழியே இல்லாம சி, ஏ எழுத்து மேலேயே ஒரு கொம்பு, ஐ எழுத்து மேலேயே ரெண்டு கொம்பு, ஓ எழுத்து துணைக்காலும் அதுல ஒரு கொம்பு, ஔ எழுத்து துணைக்காலு அதுல ரெண்டு கொம்பு, அம் மேல புள்ளி, அக சைட்ல ரெண்டு கொம்பு. இப்போ நம்ம மாவரிசை எழுதினாலும் இதே விதிமுறை தான். இப்ப இது பார்த்தா இது மா போட்டு இது என்ன எழுத்து அப்படின்னா அதாவது காக்கி வரிசைன்னு சொன்னோம், அதுல வந்து முதல் எழுத்து காவ எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி அகர வரிசை எழுதுறது அப்படிங்கறத விரிவா பார்த்தோம், எப்படி ஈஸியா எழுதுறது அப்படிங்கறதுக்கான சிம்பல்ஸையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, தொடர்ந்து நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜாஸ்தி இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்கும். நீங்க ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கண்டினியூஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி நீங்க பாக்குறதுக்கு, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க.